So, வணக்கம். இப்ப நாம பார்க்கிறது எக்ஸாம்பிள் 4.65 11th மேத்ஸ் வந்து பார்த்துட்டோம். ப்ரூவ் தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n a பவர் n மைனஸ் b பவர் n இஸ் டிவிசிபிள் பை a மைனஸ் b வேர் a கிரேட்டர் தென் b. இது வந்து எந்த ஒரு n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 என்ற மதிப்பிற்கு n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். a பவர் n மைனஸ் b பவர் n என்ற கூற்றானது ஏ மைனஸ் பி ஆல் வகுபடும் என நிறுவுக. ஸோ இப்போ டிவிசிபிள் பை அப்படின்னா சப்போஸ் இங்கே 12 இருந்தால் அதை நம்ம என்ன எழுதுவோம், 4 × 3 எழுதுவோம். ஸோ 12 வந்து டிவிசிபிள் பை 4, 12 இஸ் டிவிசிபிள் பை 3. அப்போ ஏதோ ஒரு சம் கான்ஸ்டண்ட்டாக கூட எழுதிக்கலாம். எக்ஸுங்கிறது டிவிசிபிள் பை ஒய் அப்படின்னா சம் லேம்டா ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். லேம்டா அப்படிங்கிறது வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து போட போகிறோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, லெட் த கிவன் ஸ்டேட்மெண்ட், லெட் த கிவன், இது வந்து சொல்யூஷன், இங்கே பிகின் ஆகிறது வந்து சொல்யூஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஸோ சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டெப் 1 அப்படி இல்லை, லெட் த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். அடுத்தது இப்போ தான் நம்ம ஸ்டெப் 1க்கு வர்றோம். ஸ்டெப் 1ல் என்ன அப்படின்னா n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஹியர் யூ ரைட் ஸ்டெப் 1 n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ n ஈக்குவல் டு 1 அப்படின்னா பி ஆஃப் n ஈக்குவல் டு பி ஆஃப் 1 ஈக்குவல் டு ஸ்டெப் என்ன, ஏ பவர் என் மைனஸ் பி பவர் என், தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 1 மைனஸ் பி பவர் 1 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அப்போ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி. இது இம்ப்ளைஸ் ஏ மைனஸ் பி, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஈஸ் டிவிசிபிள், டிவிசிபிளுக்கு டிஎல்இன்னு மட்டும் எழுதிக்கலாம், பை ஏ மைனஸ் பி, ஈஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி, ஈஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது ஏ மைனஸ் பியாலேயே டிவைட் ஆகும், ஒன் டைம் வரும் இல்லையா. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி, therefore p of 1 is true. நான் ஸ்டெப்பு கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது, வேண்டாம் கொஞ்சம் இது எல்லாமே கட் ஷார்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. p of 1 எழுதுகிற ஏ மைனஸ் பின்னு வரும், தேர் ஃபோர் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2, ஸ்டெப் 2ல் நம்ம என்ன எழுதிக்கலாம், நம்மளாக அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ லெட்டஸ் அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே. என் ஈக்குவல் டு கே அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டிடியூஷனுக்கு பி ஆஃப் கே அப்படிங்கிறத ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். தட் இஸ் பி ஆஃப் கே ஈக்குவல் டு ஏ பவர் என்னுக்கு பதிலாக ஏ பவர் கே, தென் பி பவர் என்னுக்கு பதிலாக பி பவர் கே இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வி ப்ரூவ் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3க்கு நம்ம இந்த ஸ்டெப் 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் நவ் வாட் இஸ் ஸ்டெப் 2 ஹியர், சாரி ஸ்டெப் 3ல லெட் என் ஈக்குவல் டு கே பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ பி ஆஃப் என்னுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், பி ஆஃப் கே பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். தென் வாட் இஸ் பி ஆஃப் கே பிளஸ் 1, இதுதான் வந்து டூ ப்ரூவ் ஏ பவர் கே பிளஸ் 1 தென் மைனஸ் பி பவர் கே பிளஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி. இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது, இது வந்து டூ ப்ரூவ். இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை நான் மேலே எழுதியிருக்கணும், கீழே எழுதிட்டேன்.
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ கன்சிடர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன். ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னை ஏ பவர் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் பி பவர் கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிட்டோம். இந்த ஈஸ்ட் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பின்னு எழுதக்கூடாது, ஏன்னா அதை நம்ம தான் ப்ரூஃப் பண்ணணும். லாஸ்ட்டில் ஒரு நம்பர் டிவிசிபிள் பை அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா சம் லேம்டா ஆஃப் ஏ மைனஸ் பின்னு நம்ம ஸ்டெப்பு வந்து கொண்டு வரணும், வேர் லேம்டா பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ இங்கே ஏ பவர் எம் ப்ளஸ் என்ன ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இந்த மாதிரி பிரித்து எழுதணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் கே இன்ட்டு ஏ மைனஸ் பி பவர் கே இன்ட்டு பி இந்த மாதிரி பிரிச்சுக்க. அண்டு ஹியர் வி ரைட், இப்போ இதை பிரிச்சுட்டு நானே பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல, இதுக்கு மேலே ஸ்டெப்பு வரலை. நம்ம இங்கே ஸ்டெப் டூவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது டிவிசிபிள் பை அப்படிங்கிறப்போ சம் லேண்டா ஆஃப் ஏ மைனஸ் பின்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே வந்து அந்த எந்த சான்ஸுமே இல்லை, ஸோ இந்த ஸ்டெப்பு வராது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஏ பவர் கே ப்ளஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, இது கூட காமனாக எடுக்கணும். காமனாக எடுக்கணுங்கிறப்போ மைனஸ் ஏபி பவர் கே ப்ளஸ் ஏபி பவர் கே, ஒரு ப்ளஸ் ஏபி பவர் கே ஒரு மைனஸ் ஏபி பவர் கே போட்டுட்டு இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலோன்னா காமனாக எடுக்கணுங்கிற பர்பஸுக்காக இந்த டேர்ம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதில் நீ எதை காமனாக எடுக்கலாம், ஏவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா உள்ள ஒரு ஏ இருக்கும், தென் மைனஸ் ஏ பவர் கே இருக்கும், தென் மைனஸ் பி பவர் கே. தென் சிமிலர்லி இதில் பிஏ காமனாக எடுக்கும், ஒரு பிஏ காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே மீதி என்ன இருக்குது, பிஆர்ஏ. ஹியர் யூ ஆர் டேக்கிங் பி பவர் ஏவை எடுத்துருக்கோம், பி பவர் கே தான் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ பி பவர் கே அப்போ உள்ள ஒரு ஏ தென் மைனஸ் ஒரு பி வந்து இந்த இடத்துல இருக்கும். தென் நவ் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஸ்டெப் டூவை வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்டெப் டூவை யூஸ் பண்ணணும்னா இங்கே ஏ பிராக்கெட் ஸ்டெப் டூவில் என்ன இருக்குது, ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே டிவிசிபிள் பை அப்படின்னா திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் லேம்டா ஆஃப் ஏ பவர் ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஸோ லேம்டா ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுது, பி பவர் கே தென் ஏ மைனஸ் பி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு யூ கேன் டேக் ஏ மைனஸ் பியை காமனாக எடு. ஸோ ஏ மைனஸ் பியை காமனாக எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறது ஏ லேம்டா ப்ளஸ் பி பவர் கே. இந்த ஏ மைனஸ் பி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் ஏ மைனஸ் பி இருக்குது, அதை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இதை சம் லேம்டா ஒன் ஏ மைனஸ் பி அப்படின்னு நினைக்க, வேர் லேம்டா ஒன் ஈக்குவல் டு ஏ லேம்டா ப்ளஸ் பி பவர் கே. ஸோ இந்த சம் லேம்டா ஆஃப் சம்திங் எழுதிட்டோம்னாவே வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி. ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டோம் இங்கே ஏ மைனஸ் பி சம் லேம்டான்னு வந்தாவே த ஹோல் ஸ்டேட்மெண்ட் இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி. திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் திஸ் இஸ் வேலிட், பாசிபிள் வேலிட் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஒன்லி வென் பி ஆஃப் கே ஈஸ் ட்ரூ, பி ஆஃப் கேங்கிறது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னும் ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லிடும். இதோட சம் வந்து ஓவர். இந்த ஸ்டெப் வந்து எழுதிட்டு யூஸ்ஃபுல்லாக தேர் ஃபோர் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்.